ராமராஜ் காட்டன் நிறுவனத்தின் புதிய ஷோரூம் ஹோப் காலேஜில் தொடக்கம். கோவை அவினாசி சாலை ஹோப் காலேஜ் பகுதியில் ராமராஜ் காட்டன் நிறுவனத்தின் புதிய ஷோரூம் துவக்க விழா நடைபெற்றது. தமிழகத்தின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் விதமாக காட்டன் வேஷ்டி ஷர்ட்டுகள் விற்பனையில் தானே முத்திரை பதித்த ராமராஜ் காட்டன் நிறுவனம் தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்கிய நகரங்களிலும் தனது ஷோரூம்களை திறந்து வெற்றி கண்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் தனது 14வது கிளையை அவினாசி சாலை ஹோப் காலேஜ் பகுதியில் துவக்கியுள்ளது. ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் தலைவர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாக இயக்குநர் கிருஷ்ணன் ஷோரூமை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்திய ஜவுளி கூட்டமைப்பின் தலைவர் ராஜ்குமார் முதல் விற்பனையை துவக்கி வைக்க கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் தலைவர் டி ராஜ்குமார் பெற்றுக்கொண்டார். விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் வேஸ்டிகள் ஷர்ட்டுகள் பனியன்கள் என காட்டன் சார்ந்த அனைத்து வகைகளையும் தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா தெலுங்கானா என தென்னிந்தியா முழுவதும் விற்பனை செய்து வரும் ராம்ராஜ் காட்டன் இந்தியாவிலேயே வேஸ்டிக்கென்று தனி முத்திரை பதித்து முதலிடத்தில் உள்ள ஒரே நிறுவனம் என தெரிவித்தனர். ராம்ராஜ் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து அதன் தலைவர் நாகராஜ் கூறுகையில் ராம்ராஜ் காட்டன் இது 196-197வது ஷோரூமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த வாரத்தில் 200 எட்டிவிடுவோம். இது வந்து 1983 ராம்ராஜ் காட்டன் வேட்டி தயார் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த கம்பெனி. வெறும் வேட்டியில் தான் நம்ம ஆரம்பித்தோம். இதில் ஸ்பெஷலாக வந்து நாங்கள் காதி போடுற போது என்ன ஃபீல் இருக்குதோ அந்த ஃபீல் கிடைக்கிற அளவுக்கு பியூர் லினன் ஐரிஸ் லினன் மூலிமா டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி லினன் பார்க் அப்படிங்கிற பிராண்டில் லினன் ஷர்ட்டு கொடுத்துட்ருக்கோம். மற்ற பக்கம் இருக்கிறதோட வந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே கொடுக்கறனால பாதி விலைக்கு தான் இருக்குது. பட் குவாலிட்டி வந்து அவ்வளோ சுப்பீரியராக இருக்கிறனால வந்து மிகப்பெரிய வரவேற்பு லினன் பார்க் பெற்றிருக்கு. அதுபோக இந்த காலத்தினுடைய யூத்துக்காக வந்து யூனிப்ரோ அப்படிங்கிறல ட்ராக் பேண்ட்டு டி ஷர்ட்டு இந்த கல்ச்சரை கொண்டு வந்திருக்கோம். இதுபோக வந்து நம்ம குழந்தைகளுக்கு லிட்டில் ஸ்டாருங்கிற மாதிரி பேரில் குழந்தைகள் வேட்டி ஷர்ட்டு கல்ச்சர் கிளப்புங்கிற பேரில் யூத்துக்கு உண்டான மேட்ச் பார்டர் வேட்டிக்கு உண்டான பார்டருக்கு மேட்சாகவே சர்ட்டு கொடுத்துட்ருக்குறோம். எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா 40 வருஷமாக இந்த வேட்டிக்காக என்னுடைய ஜென்ரேஷனையே கஷ்டப்பட்டது இன்றைக்கி அது இளைய தலைமுறைக்கு போய் சேர்ந்துருக்கு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் இது அதிகப்பிடிச்ச ஆச்சு அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரைக்கும் ஒரு 50,000 நெசவாளர் குடும்பம் இந்த நிறுவனத்தை சார்ந்திருக்காங்க. அவங்க ஒரு காலத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டு ஊர் உள்ளதுக்குள்ளே வேட்டி சட்டை தயார் பண்ணி கொடுத்தா கூட அவங்க மேல் சட்டை இல்லாத இருந்தாங்க. இன்றைக்கி 3 வேலை சாப்பிட்டு இன்றைக்கி அவங்க பசங்க பொண்ணுலாம் வந்து யூகே நல்லா படிக்க வச்சு யூகேஎஸில் வேலை செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து இந்த நிறுவனத்துடைய சாதனையை எடுத்துக்கணும். இந்த நிறுவனத்தில் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் வந்து அந்த நெசால வீட்டில் அடுப்பெறியருக்கு உதவும் என்பதை கூறிக்கொண்டு வருகிற தீபாவளிக்கு ராம்ராஜ் காட்டனில் பல விதமான ஐட்டங்கள் இந்த ஷோரூமில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஜுலிசுவா பட்டு வேட்டி பட்டு சட்டு கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருக்கிட்டையுமே கிடைக்காத பியூர் பட்டு வேட்டி இன்றைக்கி பட்டுனால விலை அதிகமானால எல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த பியூர் பட்டு வந்து இன்றைக்கி மார்க்கெட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஒரு பிராண்டாக போட்டு பட்டு யாரு வரைக்கும் பிராண்ட் பண்ணதில்லை பிராண்டாக பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அது கல்யாண முகூர்த்தங்க காலங்களில் நல்லா விற்பனை ஆகிட்டுருக்கு. அதுவும் பண்டிகை காலங்களில் பட்டு வேட்டி மிகச்சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க, வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இது தமிழ்நாடு மட்டுமில்லாத இந்தியா முழுக்க ஒரு 10,000 ஜவுளி நிறுவனத்துக்கு நாங்கள் சரக்கு தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம். எங்கள் கம்பெனி ஷோரூம் வந்து 200 ஷோரூம் மேலே இருக்குது. இது போக ஒரு 50,000 நெசவாளர் குடும்பம் எங்கள் நம்பி இருக்கிறாங்க. இது இந்த ராம்ராஜ் காட்டன் இந்த ஒரு 40 வருட காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த பாரம்பரியத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தை விரும்பக்கூடிய தலைமுறையினர் இடைத்தலைவர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வல்லமுடன்.